ஆடுகளத்தை திறந்து ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள ஈரான். சீறிப்பாயும் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள். இஸ்ரேல் மீதான வன்மத்தோடு கடும் தாக்குதலை பலஸ்தீனம் காசா பகுதி மீது நடத்திய வண்ணம் உள்ளது. அரபு நாடுகளின் கோரிக்கைகளை தட்டி கழுத்து தாண்டோனித்தனமாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தி வருகின்றது. பல்நாட்டு அழைப்பு, ராஜதந்திர தொடர்புகள், பல்வேறுபட்ட உரையாடல்கள், சந்திப்புகள் என்பனவற்றையெல்லாம் தட்டி கழித்து தமது மக்களை பாதுகாக்க தாம் இதுவரைக்கும் செல்வோம் என்பதைப் போல அவர்கள் அறிவித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். மக்கள் வாழ்விடங்கள் மீது தொடரான கண்மூடித்தனமான தாக்குதல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து 30 மேற்பட்ட நாடுகள் கூடியிருக்கின்றன. நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரித்தானியாவின் பிரதமர் ரிஷி சுனேக்கா ஆகியோர் நேரடியாக சென்று கலந்திரும்பினர். இவ்வாறான நிலையில் மத்திய கிழக்குக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் பதட்டம் தீவிரம் பெற்றது. மத்திய தரைக்கடல் பகுதியில் 3 யுத்த கப்பல்களும் தரித்து நிற்கின்றன. இவை ஈரானுடைய ஆதரவு படைகளால் நடத்தப்படுகின்ற தாக்குதலை முறியடிக்கும் முன்கள தயாரிப்பு நடவடிக்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் நேற்று ஈரானுடைய தயாரிப்பு ஏவுகணைகளை கொண்டு ஜேமன் கவுதிப்படைகள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. எனினும் அந்த கப்பலுக்கு சேதங்கள் ஏதும் ஏற்படாது. இடைவெளியில் அந்த விமானங்கள், ஏவுகணைகள் துடைத்து அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானை சுற்றி வளைத்து இருக்கின்ற ஈராக் சிரியாவில் உள்ள விமான தளங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்ற கடந்த 3 நாட்களில் 4 முறை தாக்குதலுக்கு இந்த விமான தளங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் உள்ளாகி இருக்கின்றன. எமது நாட்டிலிருந்து எண்ணெய்களை திருடி சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்க தளங்கள் முற்றாக துடைத்து அழிக்கப்படும் என ஈரானுடைய இராணுவ தளபதிகள் முழங்கியுள்ளனர். அதற்கேற்ப தற்பொழுது தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலுடைய தாக்குதலை அடுத்து தற்பொழுது அரபிய நாடுகள் ஒன்றித்து ஒரு குடையங்கில் பயணிக்கும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ள நிலையில் தற்போது தமது திருவிழாவை ஈரானுடைய ஆதரவு படைகள் ஆரம்பித்துள்ளன. தமது நாட்டின் மீது குறிவைத்து இவர்கள் தாக்குவார்கள் என்பதை கணக்கு போட்டிருக்கின்ற ஈரான் மேற்குலகு தமது நலன்களுக்காக அரபு நாடுகளை எவ்வளையும் எதுவும் செய்திடும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் அவர்கள் தமது அரபு நாடுகளை பாதுகாத்து கொள்ள தற்பொழுது அங்குள்ள மேற்கத்திய நாடுகளின் இராணுவ தளங்களை தேடி அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. வேட்டை தொடரும் என்பதைப் போலவே ஈரானுடைய கருத்து அமைய பெற்றுள்ளது. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.